தட்சிணா அவர்கள் புதுசாக மெர்சடைஸ் பென்ஸ் கார் வாங்கியிருக்காங்க. அதனுடைய வீடியோ தான் அப்லோட் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேஷன் அழுகிற மோமெண்ட்டையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய ரொம்ப பெரிய ட்ரீம், 25 வருட கனவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணுங்கள் கூட காரில் டிரைவ் பண்ணுவாராம். அப்போது இந்த மாதிரி பென்ஸ் கார் ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பெரிய ஆசை. ஸோ இந்த ஆசையை இப்போ நிறைவேற்றிருக்காங்க. அதுவும் மாடல் பார்த்திங்கன்னா TLC 220D. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் 75 lakhs. ஆர்டிஓ அந்த இது அது எல்லாமே லொட்டு லூஸ்க்கெலாம் சேர்த்து 85 lakhs கிட்டத்தட்ட ஆன் ரோட் ப்ரைஸுங்க. இது அவங்களுடைய பிக்கஸ்ட் ட்ரீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அர்ச்சனா. அந்த ட்ரீமை இப்போ நிறைவேற்றிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய மொமெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம ஒரு கனவை வந்து நம்ம ஜெயிக்கும் போது நமக்கு வரும் பாருங்கள் ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இவங்களோட வீடியோ பார்க்கும்போது நமக்கும் வருது. அர்ச்சனா அவர்களுமே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. நிறைய மனவேதனை, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்துடுவாங்க. ஈஸியாக இப்படின்றதுக்குள்ளே எல்லாருமே இந்த இடத்த அடைச்சிட முடியாது. அண்ட் அவங்க ஒரு ஆங்கராக எவ்வளோ நேரம் நிற்கணும், எவ்வளோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்கிறவங்களும் இருப்பாங்க, நெகட்டிவாக சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுன்றது அவங்களுடைய ஒரு கான்ஃபிடென்ஸை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. அர்ச்சனாக்கு ஒரு பழக்கம் இருக்குது, உன்னால் முடியாது, நீ இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் தான் அதை அடம் பிடிச்சி செய்வாங்களாம். அண்ட் அவங்க அப்பா வந்து ஒரு கார் வச்சுருந்துருக்காரு, அவருடைய அந்த காருடைய நம்பர் 5484. இப்போது வாங்கின காரோட நம்பரும் 5484 தான். அது ரொம்ப பெருமிதமாக அவங்க சொல்கிறாங்க. அர்ச்சனாக்கு இப்போ 41 வயசு ஆகுதுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, என் ஃபேமிலியை வெல் செட்டில்ட் ஆக்கிட்டேன், இனிமேல் நான் இல்லைனாலும் அவங்க அதை வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, என்னை நடுத்தரில் விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் பண்ணியாச்சு. இனிமேல் எனக்கு எது ஆனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க பூரிப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருந்துச்சு. அன்புதான் ஜெயிக்கும்ன்ற அந்த ஒரு சென்டென்ஸை வச்சு பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுலேருந்து கம்பேக் கொடுத்து இப்போ ஜீ தமிழில் வேற லெவல் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க இந்த ஏஜுக்கும் ஆங்கரிங் பண்ணுறதுன்றது செமையான ஒரு விஷயம் தான். அதாவது கல்யாணமாகி குழந்தைலாம் இருக்குது, அதனால் மற்ற ஆங்கரிங் ஓரளவுக்கு அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஆங்கர்ஸ் பார்த்திங்கன்னா பிரியங்கா ஆகட்டும், டிடி ஆகட்டும், இவங்க எல்லாமே அவங்களுக்குள்ளேயும் பர்சனலாக நிறைய வலிகள் வேதனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ளவங்க. அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நான் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.